ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நாளைக்கு பார்த்துட்டு இல்லைனா ஆடிவள்ளி இந்த ஆடிவள்ளி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறது சார் ஆடிவள்ளி நாங்கள் விசேஷமாக வீட்டில் கலசத்தை வச்சு மேலே வந்து பார்த்துட்டு தேங்காய் தேங்காயை வச்சுட்டு அதே மாதிரி அம்பாலுடைய முகத்தை வச்சு பண்ணுற வழக்கங்கள் இருக்குது சில பேர் குத்து வழக்க வச்சு பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய மேடைகள் சுவாமி எல்லாம் படங்கள்லாம் தொடச்சி வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் விட்டுட்டு உங்களுக்கு பழக்கங்கள் இருந்தால் கலசம் வச்சுக்கலாம் பழக்கம் இல்லைன்னா குத்து வழக்க வச்சு அழகாக பூஜை பண்ணிக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்தில் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கோங்க நேவேதியத்தை முதலே எடுத்து வச்சுக்கோங்க சக்கரை பொங்கல் பால் பாயசம் கல்கண்டு திராட்சை முந்திரி ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கோ உங்கள் சக்திக்கு எது உகந்ததாக இருக்கோ அதை நேவேதயத்தை எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் அந்த விளக்கில் லேசாக அந்த திரியில் லேசா மஞ்சளை தடவி நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க குத்துவழக்கில் பார்த்துட்டுனா அஞ்சு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் ரெண்டு குத்து வழக்காக ஏற்றால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் குத்து வழக்கு மேலே எல்லாரும் புஷ்பம் வைப்பா அப்படி இல்லாமல் குத்துவளக்கு கீழே அந்த மல்லி புஷ்பத்தை கட்டிக்கோங்க உதிரி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையா இருக்கே அருகம்புல் எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கள் விநாயகப் பெருமானுக்கு நல்லா மனதார பதினாறு நாமங்களை சொல்லி பூஜை பண்ணதுக்கப்புறம் நேவேத்தியம் அவருக்குன்னு தனியாக நேவேத்தியம் பண்ணி தீப ஆராதனை பண்ணுங்கள் தூப தீப ஆராதனை அதை முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா அடுத்து குத்து வழக்கில் எந்த தேவியை உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஃபஸ்ட்டு குலதெய்வம் குலதெய்வத்துக்கு அப்புறம் பார்த்துலன்னா வரலட்சுமி அந்த வரலக்ஷ்மியும் அதே மாதிரி மகாலட்சுமியுடைய ஆராதனை பண்ணுங்கள் ஒவ்வொரு குங்குமமாக எடுத்து வெத்தலையை வச்சு அந்த நாமத்தை சொல்லி நீங்கள் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்கள் போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி தீபத்துனுக்குண்டான மந்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பெறம்பே ஜோதிமணி விளக்கிய ஸ்ரீதேவி பொன்மணி அப்படி மந்திரத்தை சொல்லி பண்ணுங்கள் லலிதா சகசிரநாமம் சொல்லி பண்ணுங்கள் அப்படி சுவாமியினுடைய நாமங்களை சொல்லி பண்ணதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை உடனே எடுத்து வைக்காத முதல்ல பூஜைகள்லாம் முடிங்க இந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நல்ல ஆத்மாத்தமாக வேண்டிண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நின்ற இடத்துலையே பிரதக்ஷணம் பண்ணுங்கள் நின்ன இடத்துலையே பிரதக்ஷணை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமஸ்கரணம் பண்ணுங்கள் நமஸ்காரணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் சொன்ன மந்திரத்தையே திருப்பி 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 அந்த மந்திரத்தை கேளுங்க அந்த பாசிட்டிவான வைப்ரேஷனை உணருங்க உணர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மியுடைய பாதத்தை தொட்டு வேண்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுட்டு திருமாங்கல்லியத்தில் வச்சுட்டு அதே மாதிரி ஜென்ஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் நெற்றியில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வாளுக்கெல்லாம் நீங்கள் அந்த குங்குமத்தை கொடுக்கலாம் டெய்லி வெளியில் போகும்போது கொடுக்கலாம் வண்டி வாகனங்களை உள்ள வீட்டு வாசலில் வைக்கலாம் இப்படி அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய குங்குமம் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது லேசா ஒரு பட்டணத்தை கட்டின்ட்டு அதையும் எடுத்து ஜோப்பில் வச்சுக்கலாம் இன்னும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாள் இப்போ ஏற்பட்ட அற்புதமான இந்த ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறது விசேஷ வெள்ளிக்கிழமை வீட்டு அருவாமையில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு சுகாசினிகளை கூப்பிட்டு இப்போ நிறையா டிஸ்டன்ஸு நம்ம ஃபாலோ பண்ணணும் அதனால டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அவளை உட்கார வச்சு அவளுடைய பாதத்தை வந்து லேசாக ஜெலம் விட்டு கழுவி சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவள் கையில் உங்களால் முடிஞ்ச ஆடி வெள்ளிக்கிழமை கொண்டு வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு கொடுங்கோ அவ நமஸ்காரணம் நமஸ்காரனை வாங்கிக்கோங்க ஆசீர்வாதம் பண்ணுவாள் அதையும் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வடக்கை பார்த்து நகர்ந்து அவளுக்கு ஏதேனும் நேவேத்தியம் வச்சுருந்தது இல்லையா அதை கொடுக்கணும் இதுதான் ஆடி வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய பூஜை இதை தவிர கோயிலில் இருக்கக்கூடிய லட்சார்ச்சனை இது போன்ற விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம் நாளைக்கு நம்ம மகா சண்டி பாராயணமும் துர்கா சப்தசதி பாராயணம் அஷ்டலக்ஷ்மி ஜபமும் வச்சுட்டுருக்கோம் இதில் நிறையா பேர் ஏராளமான பேர் பங்கேற்றிருக்காங்க சார் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு இருக்கோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பகவானுடைய பூர்ணமான அனுகிரகத்தை பெறுவோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி